ஹாய், ஹலோ, வணக்கம், குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் பன்னீர் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெரிய வெங்காயம், அரை பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அரை கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன். பன்னீர் பார்த்தீங்கன்னா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். மசால் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசால், சும்மா கால் டீஸ்பூன் கம்மியாக சாட் மசால், அதுக்கும் கம்மியாக ஆம்சூர் பவுடர். ஆம்சூர் பவுடர்னா ட்ரை மேங்கோ பவுடர். அது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், அதை கேட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையானது ப்ரெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பேன் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடான ஒட்டி நல்லா ஆனியன் எல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறீங்க. இது ஃப்ரையான பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகமும் ஆட் பண்ணிட்டேன். கேப்சிகத்தை நல்லா வணக்கிக்கலாம். இதில் வணங்குறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஃபிட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா ஃப்ரையாகும். இது ஃப்ரையாகிறது கொஞ்சோண்டு இஞ்சி கொண்டு பேஸ்ட், சும்மா கால் டீஸ்பூன் கம்மியாக கொஞ்சம் பேஸ்ட்டு நல்லா ஃப்ரையாக நம்பி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியனும் கேப்சிகம் ஃப்ரையாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆமாம், லைட்டாக வணக்கிட்டு எடுத்து வச்சு போட மசால் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த சுண்ட வச்சுட்டு இதை வணக்கிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து சாண்ட்விச்சுக்கு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வந்து ப்ரெட்டில் வச்சு இதில் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் விட்டுருக்கேன். என்கிட்ட வந்து பட்டர் தீந்துருச்சு, நான் வெண்ணெய் ஊற்றணும். நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து கோகோனட் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கிறத அப்படி இங்கே எடுத்து வச்சுருவோம். நல்லா அப்படி அமுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க. இது குக்கானட்டி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டெய்லி போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய்.